வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது இது வந்து சமூக நலன் சார்ந்த ஒரு குட்டி தலைப்பு அதாவது நிம்மதியாக வாழ வேண்டுமா ஒவ்வொரு மனிதனுமே நாம் நினைக்கிறது ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி ஏன் அதாவது ஒவ்வொரு உயிரினங்களும் சரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க மனிதனாக பிறந்த எல்லாருமே அதுக்கு தான் ஆசைப்படுவோம் அதற்காகத்தான் வந்து எல்லா வேலையுமே செய்வோம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது எதை எதை செய்தால் நிம்மதி அப்படிங்கிறத பெரும்பகுதி வந்து நம்ம மறந்துடுறோம் இதுவே வந்து நான் ஒரு புக்கில் இருந்து தொகுத்து போட்டது தான் நானும் மனிதன் தானே பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போடுறேன்னா இதை இனிமையாவது ஃபாலோ பண்ணுவோம் நிம்மதி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு நாலு விஷயம் மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது முதலாவதாக பிறரது விஷயத்தில் தடையிடுவதை தவிர்த்தல் ஒன்று ரெண்டாவது மற்றவர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாமல் இருப்பது ரெண்டாவது தற்பெருமையால் தம்பட்டம் அடிப்பது சில பேர் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை எந்த வேலையாக இருந்தாலும் ஐயோ என்னால் அதை செய்ய முடியாது இது எனக்கு தெரியாது இதை நான் எப்படி செய்வேன் இது என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி தாழ்வு மனப்பான்மையால் வருத்தப்படாமல் என்னால் முடியும் அப்படிங்க ஒரு பழமொழியோடு உண்டு முடியும் என தொடங்கின் அந்த வேலையில் பாதி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படிம்பாங்க என்னால் முடியும் அப்படின்னு ஒரு வேலையை நீ கண்டிப்பாக மனசில் நினச்சிட்டு தொடங்கினீன்னா அந்த வேலையில் வந்து பாதி முடிந்ததாக அர்த்தம் தாழ்வு மனப்பான்மையை விடுவது இதை செஞ்சாலே போதும் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் பிறரது விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஏன்னா அதனாலே நமக்கு வந்து பிறரது விஷயத்தை கேட்டுட்டு அவனுக்கு நிம்மதியை தேடித்தரம் சொல்லி நம்ம போய் தலையிட்டு அதனாலே பல கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறது மாதிரி வரும் அதனால் அதிகபட்சம் பிறரது விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது வேணும்னா கேட்டுட்டு என்ன பண்ணலாம் ஓரளவு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு அது அப்படியே மறந்துடலாம் அப்புறம் மற்றவர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுவது நானும் ரெண்டு பேரும் ஒரே கடை தான் வச்சுருக்கோம் அவனுக்கு பார்த்தா ஓகோன்னு இருக்கே எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி கண்டு அடுத்த வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாதீங்க நமக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும் நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு வரும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் மற்றவர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படக்கூடாது தற்பருமை பேசுதல் என்னால் மட்டுந்தான் இது முடியும் நானை கண்டிதான் இதை சாதித்தேன் அந்த மாதிரி வந்து தற்பருமை பேசாமல் இருத்தல் அப்புறம் தாழ்வுமான பான்மை அதுக்கு வந்து முதலே விளக்கமாக சொல்லிட்டேன் இது எல்லாம் இருந்தாலே இது எல்லாம் நம்ம வந்து இது பண்ணாலே கண்டிப்பாக வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் முதல்ல அந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு வந்து இறைவன் கொடுத்தது நம் முன்னோர்கள் கொடுத்தது நம்ம அம்மா அப்பா வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஒரு வடிவமைத்து கொடுத்தது நாம் இன்பமாக வாழ்வோம் என்ற என்ன வேணும் அதுக்கு மேலே ஒரு இது பாருங்களே கஷ்டம் இப்போ ஒரு வேலை வந்து கஷ்டம் ஒரு துயரம் துன்பம் கஷ்டம் ரொம்ப மனசு வேதனைப்படுதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே வார்த்தை இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக நினைங்க கஷ்டமாக இருந்தாலும் சரி ரொம்ப துயரமாக இருந்தாலும் சரி அழுகு விரதாக அழுது முடிச்சுட்டு கண்டிப்பாக இதை நீடிக்காது இந்த நிலை மாறும் அப்படின்னு நினைங்க வாழ்க்கையில் வந்து இனிமேல் உங்களுக்கு கஷ்டமே இல்லை நிம்மதியாக வாழலாம் தகவலை கேட்டதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள்